ஏன் இப்படிக்கு கடியாமல் இருக்கிறாய்? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே? ஏன் காத்தவராயா பாட்டை நிறுத்திவிட்டாய்? ஏன் என் பாட்டில் மயங்கி விட்டீர்களா? நான் ஒன்று உங்களுக்காக பாடவில்லை. நான் பாடி இந்த பழத்தை பழுக்க வைக்கிறேன். நீ பாடுறதுல கூட தப்பு இல்லடா. பாடியா பழத்தை பழுக்க வைக்கிற? சின்னமணியானுக்கு தெரியாம பெட்டியை தூக்கிட்டு வந்ததுக்கு இரு நாலு பேர்த்த அனுப்பி வைக்கிறேன். இப்படி ஆளு கடிச்சாங்கன்னா நம்ம நிலைமை என்னாகிறது? போடா, நீ என்ன அடி வாங்கி கொடுத்த கூட டூ. என்ன இன்னும் வரலையே? என்ன இந்த பக்கம் இடத்த மாத்தி எங்களை ஏமாத்துவீங்களா? நான் காத்த வரேன், கண்ணி வச்சாவது முடிச்சு விடுவேன். ஒரு வாரமா பாட்டே சொல்லி கொடுக்கல. இன்னைக்கு நீங்க பாட்டு சொல்லி கொடுத்தே ஆகணும். ஐ ஹேவ் நோ டைம். தேங்க்ஸ். இதே வார்த்தைய அந்த பொண்ணு உங்ககிட்ட நேத்து பாட்டு கத்துக்கிட்டு போகும்போது சொல்லிச்சு. நாங்க ஒளிஞ்சிருந்து கேட்டோம், அது உங்களுக்கு தெரியாது. என்னடா வார்த்தை? மறுபடியும் ஒளிஞ்சிருந்து கேட்டதே எனக்கு தெரியும். அது போட்டோம், நான் பொதுவா சொல்றேன். அந்த கண்மணி இருக்காளே, அவ திமிரு பிடிச்சவ. நாலஞ்சு ஜாடிய வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பெட்டி கடன் பேரை வச்சுக்கிட்டு ஒன்னாம் கிளாஸ் கூட படிக்காத உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா அவ எவ்வளவு பெரிய பணக்காரி, எவ்வளவு படி படிச்சிருக்கா, அவளுக்கு திமிர் இருக்க கூடாதா? தள்ளுங்கடா அந்தால, கொன்னுட கொண்ணு. ஒரு சிசியங்கிற ஸ்தானத்துல குருவுக்கு அறி வர சொல்றேன். என்னங்க அறி வர? இந்திரன் கெட்டதும் பெண்ணால, சந்திரன் கெட்டதும் பெண்ணால. இத நான் ஏன் சொல்றேன்னா உங்க மனசுல தக்கவனுக்கு இருக்காங்க. ஏண்டா தவிடு, உண்மையிலேயே இந்த சட்டை எனக்கு நல்லா இருக்கு, ரொம்ப அம்சமா இருக்கு. கவலைப்படாத, உனக்கு இதே மாதிரி ஒரு சட்டை வாங்கி தர்றேன். வலது கம்பு கூட்டுல கொஞ்சம் கிழிஞ்சிருக்கணுமே. ஆமா கிழிஞ்சிருக்கு. மேல இருந்து ரெண்டாவது பித்தா இருக்காத? ஆமா பித்தானக்கானா. நீ வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். ஏண்டா என் தங்கச்சிட்ட தேய்க்க கொடுத்துருந்தேன், அது திருடிட்டு வந்தேடா, திருட்டு போயில. ஏய் மரியாதை இல்லாம பேசாத, உன் சட்டை சொல்லு, கழித்தர வாங்கிக்க. எங்க பரம்பரையே வேறடா. பார்த்தாலே தெரியுது, விஷயத்த சொல்லு. உனக்கு முல்லைக்குடி தெரியுமா? முல்லைக்குடி ஒரு நாள் முருகன் தேர்ல வரும்போது அந்த முல்லைக்குடி தேர்ல சிக்கிக்குச்சு. உடனே முருகன் வேலை எடுத்து நம்பி பார்த்தாரு, வரல. முல்லைக்கு தேரை கொடுத்துட்டு முருகன் நடந்தே போயிட்டாரு. அன்னைக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் முருகன். இன்னைக்கு எங்க ஊர் பாட்டுக்காரனுக்கு இந்த வடக்கு விநாயகன் சட்டையை கொடுத்தான்னு சரித்திரம் பேசுண்டா. அது போகட்டும், அந்த சட்டையில ரெண்டு ரூபாய் இருக்குமே, அதை எடு. தேருக்கு ஐயா புதுசா உங்க பசுமாடு பால் கறக்க போனா உதைக்குது. ஆமாப்பா, காலையில நான் கூட கறந்து பார்த்தேன், இடம் கொடுக்க மாட்டேங்குது. அப்படியா? 3000 ரூபாய் கொடுத்து வாங்கின மாடு கறக்கலன்னா மடி கட்டியுமே. ஆடுற மாட்டா ஆடித்தேன் கறக்கணும், பாடுற மாட்டா பாடித்தேன் கறக்கணும். நான் ஆடி கூட பாத்துட்டேன் ஐயா, பால் கறக்க மாட்டேங்குது. அப்ப பாடிதான் கறக்கணும். அதுக்குதான் இந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கிறானே பாட்டுக்காரன், அவனை கூப்பிட்டா பாடி கறந்துட்டு போறான். பாத்துப்பாமா போய் அந்த பாட்டுக்கார கூப்பிட்டு வா. ஏன் பாட்டுக்கார பாடினா தான் பால் கறக்குமா? நாங்க பாடினா பால் கறக்காதா? ஏன் அப்பத்தா இந்த பொண்ணு சட்டிய கொடு. சத்தியம் நீயே தரும தாயே, குழந்தை வடிவே தெய்வ மகளே. என்னடா பண்ண போற? பால் கறக்க போறப்ப பாரு என் திறமையோ. சத்தியம் நீப்பா, கவுண்டர் பண்ணி வீட்டுல வாங்கினியா? என்ன இந்த உரதான் உதைக்குது? வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். ஐயா கும்பிடுறாங்க. யாராணி? பண்ணையார் பழனி ஆண்டி சேருமாக வடக்கு விநாயகம். ஓ நீதானா? காலையிலயும் கொப்பேன் வேற விஷயமா சொன்னாரு. இந்தாங்க மோர குடிங்க. அம்மா யாருங்க? எல்லாம் நம்ம அம்மாவே. அம்மா என்ன சொல்றீங்க? மகாலட்சுமின்னு சொல்லுங்க. ஏண்டா ஊருக்குள்ள உன்னை பத்தி விசாரிச்சேன், சார் மாரா பேசிக்கிறாங்க. அம்மா
ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா, நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும், என்ன பத்தி எடுத்து சொல்லுங்கம்மா. ஊர்ல உள்ளவங்க ஆயிரம் சொல்லுவாங்க, தம்பியா பார்த்தா தங்கமான பையனா தெரியுது, வேலை போட்டு கொடுங்க. நீ சும்மா ரெடி, அத நான் சொல்லணும், நாளைக்கு ஏதாவது எக்கத்தப்பா அதுன்னு பதில் சொல்றது. அம்மா உங்களை பார்த்தா மகாலட்சுமாரியா இருக்கிறீங்க, எடுத்து சொல்லுங்கம்மா. பள்ளந்தடாதரா, நீ சும்மா இரு தம்பி, நான் சொல்றேன், இங்க மட்டும் என்ன வாழ்தா, ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு பேரை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காவ திருடிக்கிட்டீங்க. ஏய் நம்ம கதையில ஏன் இப்ப பேசிட்டு இருக்கற? ஏய் இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சு வா, உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். என்ன வேலை? தங்குதர வேலை. தங்குதர வேலை தானே, எப்படி தம் புடிச்சு ஊதுறனு பாருங்க. தம் புடிச்சு நீ ஊத வேணாண்டா, பட்டணம் அமைக்கிறீனா போதும், கரண்டில தானா ஊதிக்கும். அம்மா எனக்கு வேலை வாங்கி கொடுத்த உங்களே நான் என்னைக்கு மறக்க மாட்டேன்மா. ஐயா ஆரோக்கியமா இருக்காருனா அது காரணம், உங்க கழுத்துல தூங்குதே கனமான தாடிதான்மா. நான் வர்றேம்மா, நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். இப்படி மனசார வாழ்த்துற மனசு யாருக்குங்க வரும்? நீ நல்லா இருக்கணும் தம்பி, நல்லா இருக்கணும். ஒரு சிகரெட் கொடுப்பா. என்ன இன்னைக்கு காலங்காத்தாலேயே சீவி சிங்காரிச்சு கிளம்பிட்ட, எவன் மாட்டினானோ? ஏய் அவசரம் மாதிரி பேசுற, வாய கழுவியா. பஞ்சாயத்து போட்ட தலைவர் இன்னைக்கு வர சொல்லியிருக்காரு, சங்கூதிர வேலைக்கு போறேன். சங்கூதிர வேலையா? பொருத்தமான வேலை தான், போ போ. ஓ மோரக்கட்டைக்கு ஒரு சிகரெட்டு, குரங்கு மார்க்கு நெருப்பொட்டி, கரி என்ஜின் மாதிரி போக. என்ன சிகரெட்டா பேசுது? சிகரெட் எந்த காலத்துலடா பேசிச்சு அறிவு கட்ட அர்ப்பணே? இந்த வசனத்தை எங்கேயோ கேட்டிருக்கனே. பராசக்தியுடைய பக்தம் பேசுறேன்டா. இல நீ இன்னும் உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்க அப்பா. திருட்டு போன என் கடைக்கு நஷ்டீடு கொடுத்துட்டாரா? சும்மா கொடுத்தாரு, நான் சம்பாதிச்ச கடனை அடைச்சிருங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்காரு. கிழிச்ச அது எதுக்கு வெட்டி போச்சு? சம்பளத்தை குடியா? சம்பளமா? உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு 60 ரூபா, தினசரி பிடிப்பு 2 ரூபா, 60க்கு 60. இதை தவிர அங்குஸ்தான நீ லொடக்குன்னு நசுக்கினது, ஊசி மோனிய பட்டக்குன்னு ஒடிச்சது, இதுக்கெல்லாம் நீ நஷ்ட எடு கொடுக்கணும். இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வார கிழிச்சிடுவேன். சரி சரி, உனக்கு எவ்வளவு நஷ்ட எடு கொடுக்கணும்? 150. இந்த பொங்கல் பெரிய மனுஷன் விட்டு பிள்ளையா? பெரிய மனுஷன் விட்டு பிள்ளைதான், புத்தி இல்லையனாலும் ரோசா இருக்குது. பாயா ஆலங்குளம் ஐயாவே, நீ வந்த சைக்கிள் அவர் போறாரு? அவர் சைக்கிள் தான் அது, எடுத்துட்டு போகட்டும். அன்னைக்கு கடை களவு போச்சு இல்ல, அப்ப நான் எடுத்துட்டு போனேன், 2 தடவை பார்த்தாரு, ஞாபகமே வரல. இப்பவும் ஞாபகம் மரியாதான் எடுத்துட்டு போறாரு. காரியகாரம் ஒன் செய்யா. சைக்கிள் போச்சு சரி, முன்னாடி 2 தொங்குத கோழி, அது யாருது? அது என்னதுடா சைக்கிளோட கோழி போன பரவாயில்லையா? என்ன சங்குதர சத்தம் கேக்குது? பிரசிடண்ட் என்ன வச்சினாரு? என்னங்க வாயில வச்ச மாங்காவ கூட திங்காம போயிட்டீங்களே? எங்க பிரசிடண்ட் என்னாச்சு? நேத்து நடந்த ஜல்லிக்கட்டுல பாடு குத்தி பிடிச்சா? இல்லையா, அதுக்கு பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வரா மாங்காய தின்னுகிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. எவனோ ஒரு பய கண்ணம்பட்டிக்கார அத்துக்கிட்டு வருதுன்னா அவ்வளவுதான். அப்புறம் அதே மாதிரிதாங்க, பயத்துல வாய பொழந்துட்டாருங்க, தின்னுக்கிட்டு இருந்த மாங்காய் தொண்டையில சிக்கிங்க. அவனுக்கு தண்ணியில கண்டான், நெருப்புல கண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, இவருக்கு மாங்காயில கண்டமா? அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு மாங்காய் கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அடக்கம் பண்ண போறாங்க. மாங்காய் கொண்டான் நல்ல பட்டம், எனக்கு சங்குதிர வேலை கொடுத்த வல்லலே, அதுக்குள்ள போயிட்டியா? அதுக்குள்ள போயிட்டியா? ஆமா மகாலட்சுமி, உன இந்த நிலைமையில நான் பாக்கணும். வாடா வாடா, நேத்து தரடா வாயால சொன்ன, நான் தீர்க்க சுமங்கலி, மகாலட்சுமி
தீர்க்க சுமங்கள் யாரு, நீ என் தாலிய ஏலம் போட்டானே. இவனுக்கு நம்பூதிர வேலை வாங்கி கொடுத்தேன் பாவி. இந்த பாவி பய போற இடம் உருப்பிடாதம்மா. இனிமே இவன் எங்கேயும் வேலை செய்யாத படிக்கு கைய கால முடிச்சு போடலாம். இவனால நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு. கொடுப்பா அப்பா. என்னால ஏதாவது ஆகணுமா? ஒரு பிளாஸ்டிக் பூ கொடுங்க, தர்றேன் இப்ப தர்றேன். என்ன நினைக்கிறேன். இந்த முதலாத்திரம் முடிகிற வரைக்கும் நீ இந்த பக்கமே தலை வச்சு போடுற. எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சா? இதெல்லாம் நான் ஒருத்தனே செய்யறதுக்குள்ள ஒரே அழுப்பா போச்சு பாபா. சரி சரி விடு, அவ வர்றதுக்குள்ளேயே மத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு மழை மழை ஓடி போயிடுங்க, இல்லாட்டி அவன் சந்தேகப்படுவான். எங்களவா? ஆமாண்டா. ஏன் பாவம்? என்னடா ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? அதெல்லாம் மனுஷனுங்களுக்கு கட்டாயம் நடக்கும். பாவம், நீ என்ன பண்ணுவ? இப்போ தலையில மட்டும் பூசி வச்சிருக்க, இத காதலையும் சொல்லிக்கிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துல போய் நில்லு, கட்டாய சுண்டல் கிடைக்கும். சகம பதனி சனி அப்படியே பிரமாதா. குருநாயர இன்னொரு தடவை பாடுங்க. பாத்தியாடா எவ்வளவு அக்கறையா கேக்குறான், அறிவு கட்ட பசங்களா. சகம பதனி சனி தபம நான் பாடிக்கிட்டு இருக்கேன், அங்க என்னடா எண்ணிக்கிட்டு இருக்க? குருநாயரே உங்கள் பாட்டில் பிழை இருக்கிறது. பிழையா? என்ன என்னவா? எங்களை நல்லா நீங்க ஏமாத்துறீங்க. எங்க தாத்தா சொல்லி கொடுத்ததுல ஏதோ ஒண்ணு குறையுது. எங்க நான் இளையராஜா மாதிரி ஆயிடுவேன்னு உங்களுக்கு போறேன்? ஓ மேல எனக்கு போறாமனா அவனை ஏண்டா போட்டு போறேன்ற? இங்க வா. சரிகம பத்தினிச ஏழு எழுத்துன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, நீ ரிப்பேருக்கு போயிருக்கடா, நாளைக்கு வரும். புரியுதா? சரிங்க குருநாயரே. போ பக்காரு, இத பாருங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்ல, அத அப்படியே எல்லாரும் பாடுங்க. ஏன் குருநாயர் அழுகுறீங்க?
நான் அழுகல, நீங்க இப்ப பாட்டு பாடுனீங்களே அதுல வந்து ஆனந்த கண்ணீர். குணாயரே ஆரம்பிக்க. இப்ப உங்களுக்கு பாட்டு சொல்லி தரக்கூடாது, நீங்க கழுத்தனவ தண்ணீர் நின்று சாதகம் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் சொல்லித்தரேன். என்ன என்னாச்சு? இரு அண்ணே இரு. இது நம்ம கங்கப்பனோட செயின், ரெண்டு நாள்ல திருப்பி கொடுத்தோம், ஒரு நாளைக்கு எத்தனா வாடகை? சரி சரி. இது நம்ம செல்லப்பனோட கடிகாரம். ஏனே இது எப்படி நான் கட்டுறது? எப்படி கட்டுறதுன்னா, நான் கையில கட்டி கொண்டு வர மாட்டேன், மடியில கட்டி கொண்டு வரேன். இது நம்ம கண்ணப்பன் இல்ல, அவன் மோதிரம். ஏனே இது திருப்பி கொடுக்க வேண்டாம். திருப்பி கொடுக்க வேண்டாம், நான் வீட்டுல வச்சு வந்திருப்பேனே. இதுக்கெல்லாம் நான் நல்லா வாடகை, அதுக்கு மட்டும் எட்டனா ரெண்டு நாள் தான் டைம். அண்ணே நான் உள்ள அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு வந்ததுன்னா ஊனு சத்தம் கொடுங்க, நான் ஓடி வந்தேன். அண்ணே அந்த பொண்ணு வந்தா அங்கேயே நிறுத்தி வைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் போட்டிருக்க நகையெல்லாம் ஓசின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடாதீங்க, அப்புறம் என் மான மரியாதையெல்லாம் கபட ஏறி போயிரும். இந்த கடிகாரம் ரொம்ப சிறுசா இருக்கு, என் கைக்கு பெருசா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? சரி, நான் போட்டிருக்க கடிகாரம், செயின், மோதிரம் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. இந்த கண்ணுக்கு ஒரு கருப்பு கண்ணாடி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இந்த செயின் என்ன இப்படி நல்லா? இங்க எங்க அண்ணன் நிக்க வச்சனே. நீங்க எப்ப வந்தீங்க? ஐயோ நிக்கிறீங்களே, வாங்க வாங்க.